கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கருத்துக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொலைபேசி வாயிலாகவும் கடிதங்கள் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்கள் கருத்துக்களை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை, ஜெபங்களை தெரிவிப்பதற்காக நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நல்லது பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து படைப்பை பற்றி ஒரு செய்தியை கேட்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள பத்திரிகையின் ஆசிரியரும், பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, ஆதியாகம நூல், தொடக்க நூல், பைபிளிலே அந்த முதல் நூலை, தொடக்க நூலை ஆழமாக, விலாவாரியாக, வரி வரியாக, தெளிவாக மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பைபிளை நம்புகிற மனுஷனும் மனுஷியும் ஒவ்வொரு நபரும் அது படிக்க வேண்டிய அவசியமானதாய் இருக்கிறது. ஏனென்றால் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், மனித குரங்கு அல்லது ஒரு செல் அமீபாவிலிருந்து வந்தது என்று அப்படியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தியரி ஆஃப் எவல்யூஷன், பெருவெடிப்பு. சூரியனில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பிலிருந்து வந்து கீழே விழுந்தது தான் பூமி. அந்த பூமியிலே இருந்து என்று லட்சக்கணக்கான ஆண்டுகளை பற்றி பேசுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை தான் படிக்கிறாங்க, உலகத்தில் தான் சொல்லப்படுகிறது, அதுதான் மாறுபெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் பைபிளை கையில் வைத்திருக்கிற ஒரு நபர், வேதாகமத்து கடவுள், பரலோக பிதா, கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார். ஆறு நாளில் அவர் படைத்தார். 60,000 ஆண்டுகள் அல்ல, 6,000 ஆண்டுகள் அல்ல, பல லட்சம் ஆண்டுகள் அல்ல, 6 நாளில் இந்த உலகை, பூமியை படைத்தார் என்று சொல்லுகிறது. அப்ப இதை குறித்த தெளிவு நமக்கு மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இதை உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனபடினாலே இன்று முதல் வருகிற எதிர்காலங்களிலே தொடர்ச்சியாக த புக் ஆஃப் ஜெனிசிஸ், Book of Origins, The Origins of Genesis, தொடக்கத்தின் நூலை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஒவ்வொரு அதிகாரத்தையும் எடுத்து வரிவழியாக நாம் படிக்கப் போவதில்லை. ஆனால் ஆதியாகம இந்த தொடக்க நூலினுடைய புக் ஆஃப் ஜெனிசிஸிலிருந்து முக்கியமான குறிப்புகளை நாம் படிக்கப் போகிறோம். சரி, இன்று ஒரு 14 குறிப்புகளை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. கொஞ்சம் கவனமாக குறித்து கொள்ளுங்கள், படிங்க, திரும்பி திரும்பி படிங்க. விசுவாசத்தை அகலப்படுத்தி ஆழப்படுத்த அவசியம் இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆதியாகமம் 1:1-2, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதலாவது பிரபஞ்சத்தின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், மூலப்பொருள் எங்கிருந்து வந்தது என்பதை பைபிள் மட்டுமே கூறுகிறது. எல்லா மத நூல்களிலும் படைப்பை பற்றிய பேச்சு இருக்கிறது, கருத்துக்கள் இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் மூலப்பொருள் எங்கிருந்து, த ஆரிஜின் எங்கிருந்து வந்தது என்பதை பைபிள் சொல்கிறது. ஒழுங்கு மற்றும் சிக்கலான தோற்றம், ஆரிஜின் ஆஃப் ஆர்டர் அண்ட் காம்ப்ளிசிட்டி, இதை தெளிவாக பேசுகிறது. இயற்கையாகவே உள்ளது, சிதைவு ஏற்பட்டது என்று பேசப்படுகிறது. அந்த சிதைவு ஏற்படுகிறவைகள் கரைந்து போய்விடும் என்று உலகத்தில் அவதானிப்பாக கூறப்படுகிறது. உதாரணமாக இயற்கை, மனிதர்கள், பொருள்கள், இவை அனைத்தும் இறுதியில் சிதைந்துவிடும், அழிந்துவிடும். வாழ்க்கையினுடைய அசல் ஒழுங்கு மற்றும் சிக்கலான தன்மையை
நிறுவுவதற்கான ஆதாரத்தை இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமம் நமக்கு கொடுக்கிறது, செய்திகளை கொடுக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சூரிய குடும்பத்தின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் த சோலார் சிஸ்டம். அறிவியலால் நட்சத்திரங்களை எண்ணி ஆராய முடியும். அவற்றின் தொடக்கத்திற்கான திருப்திகரமான விளக்கத்தை இதுவரை தேடி விஞ்ஞானிகளாலே முழுமையாக சொல்லி முடிக்க முடியவில்லை. பெருவெடிப்பு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், அது சிறந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பெருவெடிப்பு உண்டாவதற்கு எது காரணமாயிருந்தது? இதற்கு இவர்களால் ஒரு பதில் சொல்ல முடியவில்லை. சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பம் வெடித்து சிதறியது என்கிறார்கள், சரி ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த சூரிய குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டது? அதற்கு அவர்களிடத்திலே பதில் இல்லை. ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை ஆதியாகமம் விளக்கமாக சொல்லுகிறது, தொடக்க நூல் தெளிவாக பேசுகிறது. வளிமண்டலம், ஆரிஜின் ஆஃப் அட்மாஸ்பியர், இதை வேதவசனம் தெளிவாக பேசுகிறது. உயிர் வாழக்கூடிய வளிமண்டலத்தில் திரவம், நீர் மற்றும் சுவாசிக்கின்ற காற்று, ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன், இவைகளின் கலவையானது என்று சொல்லப்படுகிறது. பூமியின் அதன் தற்போது நிலையில்தான் இதை கண்டுபிடித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பூமியில் இந்த தனித்துவமான கலவை எப்படி வந்தது, யாரால் வந்தது, ஏன் வந்தது என்ற கேள்விகளுக்கு ஆதியாகமம் விளக்கம் கொடுக்கிறது. ஐந்தாவதாக, ஆரிஜின் ஆஃப் லைஃப், வாழ்வின் தோற்றம். உயிரற்ற இரசாயனங்களிலிருந்து வாழும் அமைப்புகள் எவ்வாறு உருவாகலாம் என்பதை பொருள் முதல் தத்துவவாதிகள் இதை பேசிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதை குறித்த விளக்கம் கேட்டால் அது புதிராகவே இருக்கிறது. கேட்ட உடனே சொல்றாங்க, அது எப்போதுமே இருக்கும் அப்படின்றாங்க. ஆதியாகமம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள உயிரினங்கள் முதலில் உயிரற்றவைகள் தோன்றியது, இரண்டாவது உயிருள்ளவைகள் தோன்றியது. இந்த தோற்றம், செயல்முறை, வரிசை இவைகளை தொடக்க நூலாகிய ஆதியாகமம் தெளிவாக பேசுகிறது. அடுத்தபடியாக, ஆரிஜின் ஆஃப் மேன், மனிதனின் தோற்றம். மனிதனின் தோற்றம் பற்றிய உண்மையான பதிலை இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமம் சொல்லுகிறது, தெளிவாக விளக்குகிறது. சிக்கலான காரியங்கள் சிதைவடைந்து ஒழுங்கற்றதாக மாறும் என்று உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை எதிர்கொள்ளும் வகையில் பரிணாமவாதிகள் உலகளாகிய அனுபவத்தினுடைய மத்தியிலே மிகவும் சிக்கலான, ஒழுங்கான, உயிருள்ள மனிதனின் உண்மையின் நிலையை இந்த பரிணாமவாதிகள் தலைகீழாக பேசுகிறார்கள். ஆதியாகமம் மனிதனுடைய தோற்றத்தை பேசுகிறது. அவனது படைப்பில் ஒரு முழுமையான அல்லது சிக்கலான மற்றும் ஒழுங்கான உயிரினமாக இருப்பதை ஆதியாகமம் தெளிவாக விளக்குகிறது. பின்னர் அதன் இறுதி அழிவின் போது எங்கிருந்து மனிதன் வந்தானோ அந்த படைப்போடு அவன் மீண்டும் போய் இணைந்து கொள்கிறான் என்பதை ஆதியாகமம் சொல்லுகிறது. சில மதங்களிலும் இது தெளிவாக சொல்லப்படுகிறது. இறுதியாக இறைவனோடு இறைவனாக கலந்து விடுவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எங்கேயிருந்து தோன்றி வந்தான் என்ற கேள்விக்கு இந்த தொடக்க நூலாகிய பைபிளில் உள்ள ஆதியாகமம் பதில் சொல்லுகிறது. ஏழாவதாக, திருமணத்தின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் மேரேஜ். இது மிகவும் முக்கியமான காரியம். தொடக்க நூலாகிய ஆதியாகமம் திருமணத்தினுடைய உலகளாவிய நிலையான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக, நிறுவனமாக பதிவு செய்கிறது. ஒற்றை மனிதன், ஆணாதிக்க நிலையான சமூகத்தில் பலதார திருமணம், சிசு கொலை, விபச்சாரம், விவாகரத்து மற்றும் ஓரின சேர்க்கை, இவை அனைத்தும் ஒரிஜினல் ஆகிய அந்த அசல் மாதிரி சிதைவடைய துவங்கினதினாலே, அதாவது
பைபிள்ல கடவுள் மனிதனையும் மனுஷையும் எதற்காக படைத்தாரோ அந்த திட்டம் சிதைவடைவதனாலே இவைகள் எல்லாம் உண்டாகிறது. ஆரிஜின் ஆஃப் ஈவில், எட்டாவது தீமையின் தோற்றம், காரணம் மற்றும் விளைவு. இதை ஆதியாகமாகிய தொடக்க நூல் தெளிவாக பேசுகிறது. எவ்வாறு ஈவில், தீமை இந்த உலகத்திற்குள்ளே நுழைந்தது என்பதை, உலகத்தில் தீமை இருக்கிறது, நிறைந்திருக்கிறது, நன்மை இருக்கிறது, நிறைந்திருக்கிறது, எல்லாரும் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது எப்படி இந்த உலகத்திற்குள்ளே நுழைந்தது என்பதை பைபிளினுடைய தொடக்க நூலாகிய ஆதியாகமம் தெளிவாக பேசுகிறது. ஃப்ரீடம், சுதந்திரம், சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் வில், சுதந்திரமான விருப்ப தேர்வு. அந்த சலுகையை மனிதன் தவறாக பயன்படுத்தின விளைவாக பூமியிலே தீமை நுழைந்தது என்பதை தெளிவாக பேசுகிறது. இந்த உலகத்தினுடைய இறுதி அழிவு, சீரழிவு, அதை பற்றி பேசுகிறது. முதலில் உலகம் சரியானதாக தான் உருவாக்கப்பட்டது, ஆனால் கடைசியிலே தீமை உள்ளே நுழைந்ததின் விளைவாக, தீமையின் விளைவாக இந்த உலகம் சிதைவடைந்து கொண்டே இருக்கிறது. இப்ப சொல்றாங்க அட்மாஸ்பியர் இப்படி ஆகி போச்சு, ஓசோன் லேயர் கெட்டு போச்சு, மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லாம போச்சு, கணவன் மனைவியை மாற்றிக்கொள்கிறார்கள் அல்லது திருமணமாகாமல் ஒன்று சேர்ந்து வாழ்கிறார்கள், ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்கிறான், பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று நிறைய இந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆதியாகமம் தெளிவாக பேசுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனுக்கு ஒருத்தி அல்லவா துணையாக கொடுத்தார், இப்படித்தான் தேவன் கர்த்தர் மனிதனை படைத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. தீமை உள்ளே நுழைந்ததனுடைய விளைவாக இது எல்லாம் சிதைவடைய ஆரம்பிக்கிறது, சீர்குலைய ஆரம்பிக்கிறது. அவனுடைய விளைவாக இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அப்படிப்பட்ட தீமையை, அதன் தோற்றத்தையும் அதன் தீமையினையை எப்படி சிதைக்கலாம்? நன்மையை சிதைப்பதற்கு தீமை வந்ததென்றால் தீமையை எப்படி சிதைக்கலாம் என்பதும் அதன் தோற்றத்தையும் ஆதியாகமாகிய பைபிளினுடைய தொடக்க நூல் சொல்லுகிறது. அதை கவனமாக கற்றுக்கொள்வோமே என்றால் தீமையை கையாள்வதற்கான கடவுளினுடைய, படைத்த யெகோவாவினுடைய இறுதி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தீமையை நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் கற்றுக்கொள்ளலாம், வெற்றி அடைய முடியும் என்பதை இது உறுதியாக சொல்லுகிறது. ஒன்பதாவதாக மொழியின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். விலங்குகளினுடைய உரையாடலுக்கும் மனிதனுடைய உரையாடலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, குறியீடுகள் இருக்கிறது, அமைப்புகள் இருக்கிறது, இவைகளுக்கு இடையே இடைவெளி இருக்கிறது. ஆனால் பரிணாமத்தை பற்றி பேசுகிறவர்கள் எடுத்த உடனே மனுஷன் அப்படின்னு சைன் லாங்குவேஜில் கைய காலை ஆட்டி தான் பேசினான், அவனுக்கு சத்தம் வரல, நாளாக ஆக தான் அவன் பேச ஆரம்பித்தான். ஏன்னா அதான பரிணாம வளர்ச்சி, தியரி ஆஃப் எவல்யூஷன். ஆனால் முதல் மனிதனை கடவுள் படைத்தார், அவன் பேரிட்டான், அவன் பேசினான் என்று சொல்லுகிறது. எளிமையா சொன்னா மனிதன் மட்டத்திலிருந்து, தாழ்விலிருந்து மேலே வந்தான் என்று சொல்லுகிறது. ஆனால் பைபிளோ மேலே உயர்விலிருந்து மனிதன் இந்த பூமிக்கு வந்தவன் என்று சொல்லுகிறது. எது சரி என்பதை யோசித்து பார்க்க இந்த பைபிள் ஆதியாகமம் என்னும் தொடக்க நூல் நமக்கு உதவி செய்கிறது. விலங்கினுடைய ஒளியை பிரதிபலிக்கலாம், பிரதிபலிக்க அதுக்கு கற்றுக் கொடுக்கலாம், அதுவும் கற்றுக்கொள்ளும், அதற்கு நிபந்தனை சொல்லிக் கொடுக்கலாம், அது திரும்பி திரும்பி சொல்ல முடியும். ஆனால் அது ஒரு கருத்து நிறைந்த மொழியாக இருக்க முடியாது, ஒரு அர்த்தமுள்ள மொழியாக இருக்க முடியாது. அப்ப மொழி என்பது மனிதன் மனுக்குல மாத்திரமே பேசுவது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆதியாகமம் என்னும் தொடக்க நூல் மொழியை மாத்திரம் அல்ல, பல்வேறு இனங்களின், நாடுகளின் தேசிய மொழிகளை அது அடையாளப்படுத்தி குறித்து சொல்லுகிறது. அடுத்ததாக பத்தாவது ஆரிஜின் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தின் ஆளுமையினுடைய துவக்கத்தை, தோற்றத்தை அது பேசுகிறது.
அது ஏன் தேவைப்படுகிறது? ஒரு சமுதாயத்தின் ஒழுங்கான பராமரிப்பின் வளர்ச்சியினுடைய கணக்கை ஆதியாகமும் நமக்கு பேசுகிறது. ஆம், ஆட்சி தேவை, ஒழுங்கு தேவை, சட்டம் தேவை, நீதி தேவை, வரைமுறை தேவை, ஒழுங்குமுறை தேவை, எல்லை தேவை, இவை எல்லாவற்றையும் இந்த ஆதியாகம நூல் தெளிவாக தொடக்க நூல் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் இறைவன் படைத்தான். பைபிள்ல சொல்லுது, பரமபிதா படைத்தார், அதை மனிதனிடத்திலே கொடுத்தார், ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார், அங்கு கொண்டு வந்து மனிதனை அவரு குடியிருக்கும்படியாக இருக்க வைக்கிறார். அப்ப அவனுக்கு சட்டம் போடுகிறார், கொள்கையை கொடுக்கிறார், நீ இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை நீ செய்யலாம், இதை செய்யக்கூடாது. நிர்வாக ஒழுங்குமுறை, சட்ட திட்டங்கள். என்ன அழகாக இந்த தொடக்க நூல் ஆதியாகமம் எல்லாவற்றையும் பேசுகிறது. ஒன்றே ஒன்று, படிக்கிற நமக்கு பொறுமையும் ஆழமான ஈடுபாடும், நூற்றுக்கணக்கான கேள்விகளோடு ஒன்றாம் அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் ஆதியாகமம் என்னும் தொடக்க நூலை படியுங்கள். குடும்பமாக படியுங்கள், தனியாக படியுங்கள், திருச்சபையாக படியுங்கள். குரங்கிலிருந்து மனிதன் மட்ட நிலையிலிருந்து வந்தவன் அல்ல, படைத்த இறைவனுடைய சாயலில் வந்தவன் என்ற மனிதனை பற்றிய உயர்வு சிந்தனையை பேசுகிறது. குடும்பங்களிலே ஆதியாகமம் என்னும் தொடக்க நூலை மீண்டும் மீண்டும் படியுங்கள் பிரியமானவர்களே. மனிதனுடைய செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்தையும் குறிக்கிறது. ஆணாதிக்கம் இருந்திருக்கிறது, பழங்குடிகள் இருந்திருக்கிறார்கள், தேசியமாக வளர்ந்திருக்கிறார்கள், அது உலகளாவியதாக மாறியிருக்கிறது. காரணம் இவை எல்லாவற்றுக்கும் ஆளுமை என்னும், ஆட்சி என்னும் நிர்வாக முறையானது, அதன் தோற்றம் இந்த தொடக்க நூலிலே பேசப்படுகிறது. 11வதாக, ஆரிஜின் ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரத்தின் தோற்றம் இந்த தொடக்க நூலிலே பேசப்படுகிறது. நகரமயமாகல், உடை உடுத்துதல், விவசாயம் செய்தல், உலோகத்தை பயன்படுத்துதல், கால்நடை வளர்ப்பு, இசை, எழுத்து, வழிகாட்டுதல், கல்வி, துணி பொருட்கள், ஜவுளி, பாண்டங்கள், மண்பாண்டங்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட கலாச்சாரத்துடன் இணைந்த தீவுகள் எல்லாம், இதை ஆதியாகமம் என்னும் தொடக்க நூல் இதன் தோற்றத்தை சொல்லுகிறது. நிச்சயமாக பரிணாம கொள்கையை, பைபிளை படித்து நம்புகிறவன், நம்பி படிக்கிறவர், படித்து விசுவாசிக்கிறவர், விசுவாசித்து படிக்கிறவர் ஒரு நாளும் பரிணாம கொள்கையோ, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதையோ, ஒரு செல் அமீபாவிலிருந்து வந்தான் என்பதையோ, அல்லது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கேலக்சி இருந்தது, சூரியனிலிருந்து பெருவெடிப்பு வந்தது, அதிலிருந்து வந்தது இந்த பூமி, அதுல பல லட்சம் வருஷம் கழிச்சு வந்தது என்று சொல்லுகிற இந்த தர்க்கத்திற்கும் வழக்குக்கும் வம்புக்கும் வாதத்திற்கும் ஒத்து போகிறதோடு, அறிவு நிறைந்த ஆதாரத்தோடு அறிவியலோடு ஒத்து போகிற பைபிளை புரிந்து கொள்ளுகிறவர்கள் அவைகளை ஒரு நாளும் நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாத்திரமல்ல, தாங்கள் விசுவாசிக்கிற கடவுளுடைய கர்த்தருடைய வார்த்தையினை கொண்டு ஆழமாக தங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொண்டு பிறருக்கும் இதை பகிர்ந்து கொடுப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். முக்கியமான நிறுவனங்களினுடைய தொடக்கத்தை இந்த நூல் விவரிக்கிறது. குடும்பம் என்னும் நிறுவனம், அதை அழகாக நிர்வாகிக்க அதுக்கு சட்ட திட்டம் வேண்டும் அல்லவா? சமுதாயம், நாடு, அதற்கு சட்ட திட்டம் வேண்டும் அல்லவா? இந்த தொடக்கத்தை எல்லாம் இந்த தொடக்க நூல் பேசுகிறது. 12வது, நாடுகளின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் நேஷன்ஸ், நாடுகள் உண்டானது, அது எப்படி உண்டானது என்பதையும் அந்த தோற்றத்தை இது சொல்லுகிறது. இன்று அறிஞர்கள் மனித இனத்தின் ஒற்றுமையை அங்கீகரிக்கிறார்கள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ஆம், இந்த தேசங்களினுடைய தோற்றத்தை இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமம் தெளிவாக நமக்கு பேசுகிறது. ஒரு இனம், ஒரு மொழி, வேறுபட்ட நாடுகள் எவ்வாறு உருவாகலாம் என்பது காரியங்கள் பேசப்படுகிறது. ஆதியாகமம் தொடக்க நூல் மட்டுமே இதை போதுமான முறையில்
விளக்குகிறது. அப்படி என்றால் மனிதனுக்குள்ளே பிரிவினை இல்லை. ஆதியாகமத்தை தெளிவாக படித்து விசுவாசிக்கிற, கற்றுக்கொள்கிற, அறிந்து கொள்கிற, அறிவு நிறைந்த, அறிவு சார்ந்த யாருமே மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை என்றும், பிரிவினைகள் இல்லை என்றும், மனிதன் பிரிந்திருப்பதற்காக அல்ல என்றும், ஒருவனின் மூலமாகவே தோன்றினான் என்பதும், அந்த ஒருவனை ஒருவரே படைத்தார் என்பதையும் நம்புகிற யார் ஒருவருமே கலர்லேயோ நிறத்திலேயோ மொழியினாலேயோ அல்லது பிறப்பினாலேயோ ஏற்றத்தாழ்வை நிச்சயமாக நம்ப மாட்டார்கள். அது பொல்லாங்கனாகிய தீமையை உண்டாக்குகின்ற சத்துருவானவனாலே வந்தது என்பதை விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பதை நிச்சயமாக நாம் நம்புவோமாக. அடுத்தபடியாக 13வது குறிப்பாக, ஆரிஜின் ஆஃப் ரிலிஜன். உலகினுடைய பல்வேறு மதங்கள் உள்ளன, ஆனால் வாழ்க்கையில் ஒரு இறுதி உண்மையும் ஒரே ஒரு திசையும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை அனைவருமே நிச்சயமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்முடைய நாட்டை ஆட்சி செய்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வது என்னவென்றால், ஒன்றே குலம் ஒருவனே கடவுள் என்ற வார்த்தை. அப்ப பொதுவாக நம்பிக்கையில் கூட என்ன சொல்லப்படுகிறது, இறுதி உண்மை என்பது ஒன்றுதான் என்றும், நாம் செல்ல வேண்டிய திசை ஒன்றுதான் என்றும், இந்த மதங்களின் தோற்றத்தை பற்றி இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமம் தெளிவாக பேசுகிறது. இந்த பண்பின் தோற்றம், மனிதனுக்கு எப்படிப்பட்ட பண்பு இருக்க வேண்டும் என்பதை அவன் நம்புகிற மதம் அவனுக்கு போதிக்கிறது, அவன் நம்புகிற மார்க்கம் அவனுக்கு போதிக்கிறது. மார்க்கம் என்பது, மதம் என்பது ஒரே இறைவனை நோக்கி, ஒரே திசையை நோக்கி உண்மையான வழிகாட்டுகின்ற ஒரு தோற்றமாக இருக்க வேண்டும் என்பதை அது தெளிவாக பேசுகிறது. அனைத்து தோற்றங்களின் உண்மையான கடவுள் அவற்றை படைத்தார் என்றும், அவரை பற்றிய விளக்கத்தை அந்த மதம் சொல்லும் என்பதையும் தொடக்க நூலாகிய ஆதியாகமம் பேசுகிறது. கடைசியாக 14வது குறிப்பாக, தேர்ந்தெடுக்க மக்களின் தோற்றம். ஆரிஜின் ஆஃப் த சூசன் பீப்புள். கடவுள் தனக்கென்றும் தான் சொல்வதை கேட்டு நடக்கும்படியான மக்களை தேர்ந்தெடுத்தார் என்பதையும் இந்த ஆதியாகமம் தொடக்க நூல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீடித்த வரலாறினுடைய பின்னணியிலே ஆதியாகமம் ஒட்டுமொத்தமாக கடவுளினுடைய நோக்கத்தை, கடவுளினுடைய திட்டத்தை, நம்மை படைத்த கடவுளினுடைய விருப்பத்தை நமக்கு தெளிவாக பேசுகிறது. யோசித்து பார்ப்போம், புரிந்து கொள்வோம், அமருங்கள், மீண்டும் மீண்டும் படியுங்கள், ஆதியாகமத்தை சோர்ந்து போகாமல் படியுங்கள். ஆதியாகமம் என்னும் தொடக்க நூல் உண்மையான வரலாறு, அறிவியல், தத்துவம் இவைகளின் அடித்தளமாக இருக்கிறது. நாம் எங்கிருந்து வந்தோம் என்றும், நாம் எங்கே இருக்கிறோம் என்றும், நாம் மீண்டும் எங்கே போக போகிறோம் என்றும், எங்கே எப்படி இங்கே வந்தோம் என்பதையும் பைபிளினுடைய முதல் நூலாகிய தொடக்க நூலாகிய ஆதியாகமம் சொல்லுகிறது. உலகம் உருவாக்கப்பட்டதை சொல்லுகிறது, சமுதாயத்தை பற்றி பேசுகிறது, மனிதர்களுடைய புரிதலை பற்றி பேசுகிறது, மனிதனுடைய ஆன்மாவை பற்றி, உள்ளான மனிதனை பற்றி பேசுகிறது. பைபிளை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையான the basic and foundation book is the book of Genesis. தொடக்க நூலாகிய ஆதியாகமம் ஒவ்வொரு கடவுளை நம்புகிற மனிதனுடைய அடித்தளமான நூலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆதாம், நோவா, ஆபிரகாம், யாக்கோபு போன்றவர்களை பற்றி பேசுகிறது. இவர்கள் கடவுளுடைய திட்டத்திலே என்ன பங்கு வகித்தார்கள் என்பதை சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 200க்கும் மேற்பட்ட மேற்கோள்கள் இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 முதல் 11 அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. படியுங்கள், படியுங்கள், விசுவாசத்தோட படியுங்கள். அதை படித்து உங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உன்னதத்தின் தேவன், நாம் அவருடைய வார்த்தையை சார்ந்து, வார்த்தையாகிய கிறிஸ்துவை சார்ந்து, வார்த்தையை நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய போதனைகளை கற்றுக்கொண்டு நாம் சார்ந்திருக்க
எல்லா பலத்தையும் கிருபையும் திரளாக நமக்கு கட்டளையிடுவாராக. அடுத்த பாடத்திலே நாம் தொடர்ந்து ஆதியாகமத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரமாக படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய நாமத்தில் தயவோட கூட நான் கேட்கின்றேன். ஆமேன். சர்வவல்லமை நல்ல பிதாவே, இரக்கமும் கிருபையும் கருணையும் உள்ளவரே, வானத்தையும் பூமியையும் அவையில் உள்ள யாவற்றையும் படைத்தவரே, நீர் பெரியவர் பெரியவர் என்று உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவர் நல்லவர் என்று உம்மை போற்றுகிறோம். நீர் பரிசுத்த பரிசுத்தர் என்று உம்மை போற்றுகிறோம். ஐயா, நீர் இவைகளை எல்லாம் படைத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, நீர் படைத்த படைப்புகளை பார்க்கும் பொழுது உம்முடைய வல்லமை புரிந்து கொண்டு உமக்கு நன்றியாக உண்மையாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு மூலம் ஜீவிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். பிரியமானர்களே, நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான், ஆதியாகமம் 1:1 வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தது யார்? கீழ்மடி மகசூலையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் படைத்தது யார்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசிரித்து காத்து அவர் படைத்த படைப்பிற்கு அனுதினம் நன்றியாய் வாழ கிருபை செய்வாராக. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 2443414 நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241414 மற்றும் 9244341414. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.